தலைப்புச் செய்திகள். தீபாவளியின் போது மக்கள் உள்ளூர் பொருட்களை வாங்குவதன் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்ற முடியும், பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். பாதுகாப்புத்துறை தொழில்நுட்பத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணை மாதிரி ஏவுகணையை திறந்து வைத்தார் அமைச்சர் ராஜ்நாத் சிங். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாகிறது, வாக்கு எண்ணிக்கை மையங்களில் ஏற்பாடுகள் தீவிரம். கொரோனா தொற்றை தடுப்பதில் வளர்ந்த நாடுகளை விட இந்தியா திறமையாக கையாண்டு வருகிறது, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து கருத்து கேட்பு கூட்டம், கல்லூரிகள் திறப்பது குறித்து வரும் 12ஆம் தேதி அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 2,257 பேருக்கு கொரோனா தொற்று, 715,892 பேர் குணமடைந்தனர். சென்னையில் 575 பேருக்கு பாதிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.